நம்ம என்ன பார்க்க போறோம்னா கறிவேப்பிலை சாதம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு, இதுக்கு கறிவேப்பிலை சாதத்துக்கு பண்ணுறதுக்கு என்ன தேவையாக ஒரு பொடி தயாரிக்கணும். அந்த பொடி வந்து என்னென்னலாம் தேவையான பொருட்கள் நான் சொல்லிடுறேன். இதில் வந்து என்னென்னலாம் போட்டிருக்கேன்னா, உளுத்தம்பருப்பு ஒரு கரண்டி, கடலப்பருப்பு ஒரு கரண்டி, காஞ்ச மிளகாய் மூணு போட்டிருக்கேன், கொஞ்சம் மிளகு சேர்த்துருக்கேன். ஸோ காரம் வேணுங்கிறவங்க காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஸோ அந்த பொடி எப்படி தயாரிக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பொடி எடுத்திருக்கேன். ஸோ எப்படி நான் அந்த பொடி தயாரிக்கிறதுன்னு முதல்ல நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ சில பேர் வந்து ஆனியன் கார்லிக் போட்டு இது பண்ணுவாங்க, பட் ஆனால் நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து அந்த ரியல் கறிவேப்பிலை டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது அந்த ஃப்ளேவர். ஸோ அதனால் இது வித்தவுட் ஆனியன் அண்ட் கார்லிக் இல்லாமல் எப்படி நீங்கள் இந்த கறிவேப்பிலை சாதம் பண்ணலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் சொன்ன சாமான்கள்லாம் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா திரும்பி சொல்கிறேன். ஒரு கரண்டி உளுத்தம்பருப்பு, ஒரு கரண்டி கடலப்பருப்பு, மூணு காஞ்ச மிளகாய், ஒரு நாலு ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு, ஒரு சின்ன இது வந்து புளியும் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பருப்பை வந்து நம்ம வந்து நல்லா ப்ரௌனாக வறுத்துடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வந்து நம்ம இந்த பருப்பெல்லாம் நல்லா செவக்க வறுத்துடணும். ஸோ நான் வந்து அந்த எல்லா பருப்பு மிளகாய் எல்லாமே செவக்க வறுத்துட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம கைப்பிடி வச்சுருக்க பச்சை கருவேப்பிலையை அதில் சேர்த்துடணும். அந்த ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை போட்டுட்டேன். ஸோ ஒரு ரெண்டு பெரட்டு பரட்டிட்டு ஒரு சவுண்டு மாதிரி வரும். ஸோ அது வெடிக்கிற மாதிரி வந்தபோது கொஞ்சோண்டு புளியை வந்து இதில் போட்டுட்டு ஒரே ஒரு பெரட்டு பரட்டிட்டு அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பொடியை பண்ணிடணும். ஸோ நான் வறுத்து வச்ச சாமான் எல்லாமே உங்களுக்கு காட்டியிருக்கேன் இன்க்ரீடியன்ஸ். இதை வந்து நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கணும். ஸோ மிக்சியில் நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஆனால் இதில் நான் உப்பு சேர்க்கலை. ஏன் உப்பு சேர்க்கலைன்னா ரொம்ப நேரம் நம்ம வச்சுருக்க முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ நம்ம உப்பு சேர்க்கலைன்னா நம்ம இந்த பவுடரை வந்து வேணும்போது யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் அந்த பொடி நான் அரைச்சி வச்சுது. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம சாதத்தில் கலக்கலாம், மிக்ஸ் பண்ணலாங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம அந்த பொடி பண்ணதை வந்து எப்படி சாதம் பண்ணலான்னு, ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி சாதம் கலந்த சாதம் பண்ணதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லது. ஸோ நான் வந்து கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நான் இதில் என்னென்னலாம் போட்டிருக்கேன்னா கடுகு, ஜிஞ்சர் ஆயிலோட கடுகு நல்லா வெடித்தோடனே உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு. ஸோ இதை செவக்க வரத்த உடனே நம்ம வடித்த சாதத்தை வந்து இதில் போட்டுடணும். அந்த ஜிஞ்சர் ஆயிலில் அந்த பருப்பெல்லாம் இதுவானோடனே நம்ம குக் பண்ண ரைஸை போட்டுட்டு கறிவேப்பிலை பொடி நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுட்டு உப்பும் இந்த அளவு எந்த அளவுக்கு நம்ம அந்த சாதம் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு உப்பு ஒண்டி நம்ம சேர்த்துக்கிட்டால் போகிறோம். உப்பு போட்டு கலந்துட்டேன் பாருங்கள். இப்போது இந்த கறிவேப்பிலை சாதம் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சாமான் வந்து வறுக்கும்போது தேவையான வேர்க்கடலை முந்திரியெலாம் கூட நீங்கள் வறுத்துட்டு நம்ம ரைஸு நம்ம பண்ணி வச்ச பவுடர் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ இந்த கறிவேப்பிலை சாதத்தில் வந்து நான் ஆனியன் கார்லிக்லாம் போடலை, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த கறிவேப்பிலை டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்கிறதுனால நான் வந்து இந்த ஆனியன் கார்லிக்லாம் யூஸ் பண்ணலை. வேணுங்கிறவங்க அது யூஸ் பண்ணிக்கலாம், பழக்கம் இருக்கவங்க. ஸோ இந்த கறிவேப்பிலை சாதம் நீங்கள் அந்த பொடி வந்து முன்னாடியே பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே உங்களுக்கு அந்த நீங்கள் அந்த சாதம் கலந்துடலாம். இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் கூட. ஸோ நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.